நாகை அருகே பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகள் திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் தலையீட்டால் தரமற்ற முறையில் கட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது நாகை மாவட்டம் குத்தாலம் ஊராட்சிக்கு உட்பட்ட கீழத்தெரு பகுதியில் ஆற்றங்கரையோரத்தில் வசித்து வரும் எட்டு குடும்பங்களுக்கு பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டப்படுகின்றன திமுக ஊராட்சி மன்ற தலைவர் நவநீதனின் கணவர் மகேந்திரன் இதற்கான ஒப்பந்தத்தை பெற்று கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் வீட்டின் உள்ளே பழைய துணி பிளாஸ்டிக் குப்பை போன்றவற்றை அடக்கிய குப்பை மணலை கூட்டி தரைத்தளம் அமைக்கப்படுவதாகவும் சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து உதிர்வதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக ஆய்வு செய்து ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள பொதுமக்கள் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜிடம் மனு அளித்துள்ளனர் திமுக தலைவர் நவநீதம் மேடம் வந்து இந்த புருஷனை வந்து படுத்திக்கிட்டு எல்லா வேலையும் அது புருஷன்கிட்ட கொடுத்துக்கிட்டு அந்த மேடம் வந்து என்ன வேணால் ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க வீட்டில் ஃபுல்லாக குப்பை எல்லாமே அள்ளி போட்டு அந்த அங்கே என்னென்னா பஞ்சாயத்து இடத்தை அடைக்கிறது என்ன சுருவாட்டுக்கிட்ட மண் எடுத்து காளா போடுறது இப்போ பட்டா இருக்குது பட்டா யாராக இருக்கறதுக்கு அவங்கவுங்கள்ட்ட பட்டா கொடுக்கணும் சார் பட்டா கொடுக்காமல் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல ஆனால் யாருக்கு இந்த இடம்னு தெரிய மாட்டேங்குது கேட்குறவங்களுக்குலாம் உனக்கு அந்த விடா இந்த விடா நாளை தரப்போனா பிரசிடென்ட்னா யார் அந்த மேடம் இந்த வரலாம் இந்த பார்க்கல கட்சியை திமுக கட்சி ஆகுது அந்த அந்த மேடம் சொல்லி அவர் புருஷை வந்து பண்ணிட்டு முன்னிட்டுருக்கார் ரொம்ப ஆட்டு பக்கில் இருக்கிறோம்னு வீடு கட்டிக்கு வெறுமண்டில் கொடுக்குறோன்னு சொன்னாங்க அதுக்குன்னு நாங்கள் கிட்ட ஒப்படைச்சோம் குப்பை மண்ணை அள்ளி கொட்டி வீடு கட்டி கொடுக்குறாரு இந்தமாரி பண்ணுனால் என்னங்க பண்ணுறது நான் முடியாதானா அங்கே இருந்தோ ஓட ஓடியாட முடியாதானா வேறு பசங்கள்லாம் என்னக்கிட்ட கிடையாது இந்தமாரி செஞ்சால் இந்த வீட்டில் நான் என்னமாங்க இருக்குது எனக்கு பயமாக இருக்குது இந்த ஆற்று போகிற கண்டு போய் ஏன் நீங்கள் கவுர்மெண்ட்டில் வீடு கட்டிதாருன்னு எங்களை சொன்னீங்க அப்போ குப்பை அள்ளி கொட்டா சொன்னீங்களா கொண்டு போகாமல் எங்கே இருக்கா அள்ளி போடு போட இருந்தீங்களா எனக்கு இந்த கவுர்மெண்ட்டு வீடே வேணாம்